பழங்கள்லாம் ஒரு காலத்துல நம்ம சாப்பிட்டது இல்ல. பழங்கள் சாப்பிடுறது பழக்கமே எனக்கெல்லாம், நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போதெல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வாசல்ல மட்டும்தான் பழம் விற்பாங்க. ஏன்னா பழம்னா யாராவது காட்சிக்காரனுக்கு மட்டும் கொடுக்கறதுன்னு இருந்துச்சு. யார் வீட்டுக்காவது ஒரு கவர்ல பழம் வாங்கிட்டு போனானா அந்த வீட்டுல எவனோ ஒருத்தான் போய் போன்னு அர்த்தம், அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நிறைய பழங்கள் சாப்பிடுறோம். என்ன பழம் சாப்பிடுறோம்? எல்லாம் வெளிநாட்டு பழங்கள், பழமுதிரி சோலைகள், பழம்னு ஏசி போட்டு அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. என்ன அடுக்கி வச்சிருக்காங்க? வாஷிங்டன் ஆப்பிள், கலிபோர்னியா கிரேப்ஸ், அப்படியே இங்க ஆஸ்திரியால இருந்தும் ருமேனியால இருந்தும் டென்னிஸ் பழம் பால் மாதிரி ஒரு ஆரஞ்சு பழம், நியூசிலாந்துல இருந்து கிவி, இதுதான் அலங்கரிச்சிருக்கு. ஏன் நம்ம ஊர்ல பழங்களே இல்லையா? நம்ம ஊர் பழங்களுக்கு சத்தே இல்லையா? நான் ஒரு முறை ரயில்ல போயிட்டு இருக்கேன், திருநெல்வேலி பக்கம் தென்காசிக்கு ரயில்ல போறேன். போகும்போது ரயில்ல வந்து ரயில்ல போகும்போது எதிர இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இது வாங்கிட்டு வந்திருக்காரு, பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே விழுப்புரம் பக்கத்தில் வருது, அவரு தம்பி இந்த பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுத்தாரு. நான் வந்து ஒரு நாகரிக கருதி இல்லைங்கய்யா வேண்டாம் அப்படின்னேன். இல்லை தம்பி சாப்பிடுங்கன்னாரு, இல்லை வேண்டாம்ன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த பழத்தை அப்படி கையில வச்சுட்டே இருந்தார். அப்புறம் அவரே வந்து, சார் இது என்ன பழம் அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன் இதுக்கு பேர் கிவிங்க. ஓ கிவியா அப்படின்றாரு. அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு யோசனை வச்சு, நமக்கு பழம் திங்க கொடுக்கான், இவனுக்கு என்ன பேருன்னு தெரியல, எப்படி திங்கணும்னு தெரியல, இவன் உண்மையிலே வாங்கியிருக்கானா ஐயா கிளவான்ட்டு வந்தானா அப்படின்னு யோசனை வச்சு. அப்புறம் நான் சரி கேட்டேன், எதுக்கும் கேட்டாவது பார்ப்போமேன்ட்டு. சார் இந்த பழத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் எப்படி சார் வாங்கினீங்கன்னா, உடனே சார் இது வெளிநாட்டிலிருந்து வர்ற பழம் சார், ஏன்னா வெளிநாட்டிலிருந்து ஒரு விஷம் வந்தால் கூட ஃபினாயில் வந்தால் கூட குடிச்சிடும், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அது விலை கூட இருக்கணும். நடக்குது. அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், பழங்கள் நம்ம உள்ளூர் பழம் போதும், இவ்வளவு விஷயம் நம்ம பக்கத்திலே இருக்கும் போது நாம போய் வெளிநாட்டு பழம், வெளிநாட்டு பிளேக்ஸ், வெளிநாட்டு இது